மச்சி வெற்றிடா நேத்தி நீ கொடுத்த புடவைக்கு அவ ஏதோ பதில் பரிசு கொண்டாராடா கன்கிராஜுலேஷன் ஹேப்பி மேரேஜ் லைஃப் பாயா வாங்கி குடுமா அதிரி புதிரி தூள் கலப்பிட்டே நான் பைய நீ அப்பா டேய் ஆளுங்க பாரு மாத்ரா அஷோ டேய் நவுளுக்கடா
ஸ்வீட்ஸா வித்யா? எதுக்கு இதெல்லாம்? நான் ஏதோ கொடுத்தேங்கிறதுக்காக நீயும் ஏதாவது கொடுக்கணுமா என்ன? சொன்னா கேட்க மாட்டியே. சரி, ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பேன். உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? வித்யா நினைத்ததே முடிப்பவன் அண்ணனச்சோ. வித்யாவின் இதே கணி அண்ணனச்சோ. கல்யாண பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு போகுது. மச்சி மச்சி, சீக்கிரம் பிரியடா, என்னன்னு பாத்துருவோம். அலையாதீங்கடா, சீக்கிரம் பிரியாண்டா. டேய் தள்ளு நில்லுங்கடா, தள்ளு அலு. பாத்து பிரியடா, பாம் கேம் வச்சிருக்க போறாங்க. ஆறாவன் டேய் மச்சி, புழுக்கமா இருக்கு, போங்கடா போங்க. பிரியடா அண்ணா, பாத்து தொடறேன். ஏய் யாரோ சீக்கிரம் தோட வாங்கிடாடா. இதா நடக்குது. டடா ஏண்டா ஆலந்தூர் அம்மல? என்னடா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுனா நீ என்னடா பண்ணுவ? எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு, முருங்கை மரத்துல தூக்கு போட்டு தொங்கிருப்பேன். அசோக் ஏன் இன்னும் தொங்கல? நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் தொங்குவான். ஏண்டா அசோக், தொங்குறதுதான் தொங்க போறேன். காலா காலத்துல தொங்குனா இன்னைக்கு காலேஜ் லீவ் விடுவாங்க. நானும் நதியாவும் சினிமாக்கு போலான் இருக்கோம். எப்ப தொங்க போறேன்? தொங்கினாலும் தொங்குவான்ப்பா. தலைவா, என்ன சொன்னீங்க? அண்ணியா? இப்ப நீங்க யாருன்னு அவ சொல்லிட்டு போயிட்டாளு. சுனிதா வா. இதுக்கு போய் ஏன்பா வருத்தப்படுற? அங்கதான் அங்கதான். ஏன்டா சும்மா தேவதாஸ் மாதிரி உட்கார்ந்துருக்க? என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி அவமானப்பட்டதே கிடையாது. இதுக்கு பதிலா அவளை பழி வாங்கினா இந்த ஊரை விட்டே விரட்டணும். அந்த அளவுக்கு பெருசா ஏதாவது செய்யணும். செய்யணுமாவா? செஞ்சிட்டேன், எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இருந்தா இந்த அளவுக்கு செஞ்சுக்க கூடாதா? காத்திருந்து காத்திருந்து காரியத்தையும் முடிச்சுட்டானுங்கடி. இந்த மாதிரி ஏதோ பெருசா நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்படியோ எல்லாரும் சேர்ந்து காலேஜுக்கு நல்ல பேரை உண்டாயிட்டாங்கடா. நான் சொல்றது கொஞ்சம் கேக்க நான் தயாரா இல்ல. என்னையோட என் படிப்பை நீங்க முடிச்சிட்டீங்க. பத்தாததுக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுங்க. அப்பவும் உங்க வெறி தெரியலனா எங்க புலத்து மேல போஸ்டர் ஒட்டுங்க. இங்க பாறா, யாருன்னு பாக்குறியா? நான் தாண்டா உன் மனசாட்சி. நமக்கு எதுடா மனசாட்சின்னு பாக்குறியா? இவ்வளவு நாள் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நான் வந்திருக்கேன். பிரதர், வித்யா மேல நீ வச்சிருந்த ஆசை நிறைவேறலங்கிறதுக்காக அவளுக்கு விளையாட்டுத்தரமா எவ்வளவோ கொடுமை எல்லாம் பண்ணிருக்கேன்.
அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ நீ செஞ்சிருக்கே ஒரு பெரிய கொடுமை. அது அவளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு இங்க நீ கிடந்து நொந்துட்டு இருக்கல்ல அதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். டே அசோக், சப்போஸ் உன்னால அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவான். சட்டத்தாலேயோ இல்ல வேற யாராலேயோ உன்னை எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா நான் ஓ மனசாட்சி உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறேன். காலேஜ் பிரின்சிபாலை மேல வச்சிருந்த மதிப்பையும் மரியாதையும் கெடுத்துச்சேடா. இன்னைக்கு காலையில வந்த முதல் போன் கால் அவரோடது தான். உன் அப்பன் செல்வாக்கோடவும் பணத்தோடவும் இல்லைன்னா நீ இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? சென்ட்ரல் ஜெயில். என்னங்க இது, குழந்தை காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடாம இருக்கா? அவனை போய் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. அம்மாடி ஊட்டி விடு. இந்த பய கெட்டு போனது காரணமே நீதான். செல்லம் கொடுத்தே கெட்டுட்ட. ஏய், ஊர்ல எல்லாரும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, ஆனா நீ இவன் விளையாடுறதுக்கு 100 ரூபாய் நோட்டு வேலை கொடுத்தடி. நாங்க ரெண்டு பேரும் உயிரை விடுறதுக்கு முன்னாடி உன்னை யாரும் அடிச்சு போட்டுடாம பாத்துக்கிறேன். என்னங்க இது, பாட கண்ண சாப்பிடலாம். இதுக்கு மேலே செல்லம் கொடுத்து கெடுத்த உன்னை கொண்டே போட்டுருவேன். படி. ஆமா, எப்ப அவரை கடிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க? அப்புறம் சின்னையா, சின்னையா இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மா இந்த ரூம்ல தாட்டு புட்டு கத்த தான் செய்வாங்க. அடுத்த ரூம்ல அப்பா குமுறி குமுறி அழுவாரு, அம்மா அழாதீங்க அழாதீங்கன்னு தொடச்சி விடுவாங்க. திஸ் இஸ் யூஷுவல் சென்டிமெண்டல் டச்சிங். இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்துங்க. தலைவலியா? உங்களுக்காகவே கட்டில்ல அம்மு குட்டி அம்மு குட்டின்னு 16 வயசுல ஒரு குட்டி, டீப்பாவில மெக்டோலு மெக்டோல்னு ஒரு புட்டி. அப்ப ஹோட்டல் ஜிஜிபில ரூம் போட்டுருவோமா? வேண்டாம். உடம்புக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். நெஞ்சுக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். சரி, அப்ப உங்க சர்வா இந்த கொண்டைய போயிட்டு வந்துட்டுமா? ஐயா ஐயா, எனக்கு வேணும். உங்கள்ட்ட போய் சொல்றேன் பாரு. வித்யா, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டு நிலைமையை நினைச்சு பார்த்து இன்னும் கொஞ்ச காலம் தானே படிப்பு முடிச்சிடுமா? நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டம்மா. உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாதான் தெரியும். இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சுடுகாட்டுக்கு இனிமே என்னால போக முடியாது. தயவு செஞ்சு என்ன யாரும் வற்புறுத்தாதீங்க. கடைசியா எனக்கு ஒண்ணு தோணுது, நாம 3 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம பிளான் எப்படி? அவளை காலேஜில் மட்டும் இல்ல வீட்டோட சேர்த்து வச்சு கலக்கிடுச்சு. ஆமா, இப்ப நீ என்ன ஃப்ரீயா? நோ. ஏன்டா ஓரம் கட்டுற? புதுசா ஏதாவது செட்டப் பண்ணிட்டியா? நோ. என்னடா சினிமால வர மாதிரி கேக்குறதுக்கு எல்லாம் நோ நோங்கிற? மச்சா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம வித்யாவோட ஃப்ரெண்டு வாணி இல்ல, நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு திமிரா பேசுறா. அவளுக்கு சேர்த்து போஸ்டர் ஒட்டிடுவோம். நோ 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 நோ. Thank you.
தேவி ஆந்திரா போயிட்டாங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க. அம்மு குட்டி அமைக்கிறோம். ஐயோ ஐயோ ஐஸ் டிரைவர் அதோ அந்த படிதான். நான் தான் அசோக்கோட அப்பா. கொஞ்ச நிலமா என் மேல வெறுப்பு வர அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. என் மகன் உனக்கு ஏற்படுத்தின அவமானத்தை பத்தி கேள்விப்பட்டேன். நான் வருத்தப்படுறேன். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பரீட்சையை நல்ல விதமா எழுதி முடிச்சுன்னா கஷ்டப்படுற உங்க குடும்ப பாரமும் கொஞ்சம் குறையும் இல்லையா? அம்மா திருத்த முடியாத தப்பு எதுவுமே இல்லம்மா. அசோக் திருந்திட்டான். தான் செய்த தப்புக்காக அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அம்மா நீ காலேஜுக்கு போனா தான் அவனும் போவானா, நீ பரீட்சை எழுதினா தான் அவனும் எழுதுவானா? ஓஹோ, உங்க மகன் பரீட்சை எழுதுறதுக்கு என் தயவு தேவை. அதுக்கு தான் இவ்வளவு டயலாக? சீச்சி, உன்னோட எதிர்காலத்துக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படிங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க மகன் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்ட சொல்லுங்க. என்ன, என் மக செத்து போயிட்டலாம் பாக்க வந்தீங்களா? ஐயா, அடுத்த ஜென்மத்திலயாவது இந்த மாதிரி மகனை பெறாம இருக்க சாமி வேண்டிக்கங்க. அப்படியே பிறந்துட்டாலும் அடுத்த நிமிஷமே கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருங்க. தப்பா நினைக்காதீங்க, வித்யாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு மனசுல வந்து அப்படி பேசிட்டு போறாங்க. இதை விட அதிகமா எதிர்பார்த்து அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு தயாராத்தமா நான் இங்க வந்தேன். வீட்டுக்குள்ள வித்யா, வித்யா இதோ பாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெயிண்டிங் வச்சு உன்னி அண்ணியும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அதை தூக்கி குப்பையில போடுங்க. வித்யா நான் சொல்றது கேளு, நான் பழைய அசோக் இல்ல. ப்ளீஸ், இனிமேலாவது என்ன வாழ விடுங்க. வித்யா இப்பவும் சொல்றேன், உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அப்படின்னா கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என்ன இப்படி சொல்றது திடீர்னு? ஆமாமா, அந்த அசோக்கோட தொல்லை என்னால தாங்க முடியல. இந்த உலகத்துல அந்த பொறுக்கியை தவிர வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இப்பதான் உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்குள்ள எப்படிமா? பரவாயில்லம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் கல்யாணத்தோட அவ கல்யாணம் தான் முக்கியம். எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. வாங்க வாங்க. என்ன வேணாம்? உப்பு, புளி, மிளகா, சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான பாத்தேன், சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்க, போட்டு பாக்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்க, நடந்து பாக்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்க, ஓடி பாக்கலாமா? ஓடி பாருங்க. அவசரப்படாதீங்க, செருப்பு உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன், நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுறேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடுனாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு குறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டி கிரட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா குடுத்திய, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன படத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். யா போல்டா? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக
पानी आता है, फाल्ट आता है, तंडर आता है। हाँ, इन्ना तुतु हो? अयो, तुतु हो इल्ले या तत्तु हो? ना वर्रे सर। तंबी। अरे भैया। तंबी। अरे भैया। ये ना यार ये इंद्र काल तेरे इप्परी वर्त ना? ये प्रियो, उनके आमद रूपा लाभ हम। अरे भैया। अरे राम, उरुनाड़ी की नंबर कड़े मेले आता वही। अच्छा। हाँ अशोक, येने इंगे वंदे इप्परी उकांदे ट्रिकिंगे? कॉलेज ले निंगे लम्हे, उरी बोर, निंगे पोने द कपरो, लालना उंगे इटे पुड़ची ट्रिका, उर डीसन सी इल्ला दबा, छे, सरिया ने पुड़ी के पे नहीं ला, यावा एके डे के टुपना नमकी ना अशोक, वांगे जीजी पीले पे रूम फुटी जालिया रखला, यारंगे, उर चिन्ने रिलीफ का का अशोक, पढ़े अशोक की पुवीरो डल ला यारंगे, यारंगे வாரத்துக்கு நாலு நாள் பைக்ல ஏறு ஏறுன்னு சொன்ன அசோக் நேத்துக்கு என்ன பைக்ல இருந்து இறங்குன்னு சொல்லிட்டா ஒரு டீசன்சியே இல்லாதவன் ச்சே சரியான பொறுக்கி பையா இல்ல எவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன ஆனா நான் மனசார சொல்றேன் லாலு உங்கள மாதிரி நல்ல மனசு வேற யாருக்குமே வராது நீங்க என்ன சுனிதா சுனிதான்னு கூப்பிடும் போதெல்லாம் உன் இதயத்தை தான் உன் இதயத்தை தான் நீங்க என்ன கேக்குற மாதிரி இருக்கு நீ இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல सुनीता लालू सुनीता लालू सुनीता लालू सुनीता लालू सुनीता लालू सुनीता लालू हे